Hello friends, welcome to Madhisamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு கிரேவி ரெசிபி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கறத பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கனா நான் போடுற வீடியோஸ் கிடைச்சிடும். இப்போ இந்த கிரேவி செய்யறதுக்கு ஒரு panல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம வந்து இந்த கிரேவிக்கு தனியா வெங்காயம் தக்காளி வதக்கி அரைச்சுக்க போறோம். நல்லா க்ரீமியா இருக்கிற மாதிரி இப்போ தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுவும் கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு அரை பல்லு பூண்டும் இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம தனித்தனியாக வெங்காயம் தக்காளி பொடியை கட் பண்ணி போட்டு இஞ்சி பூண்டு சேர்த்து போடுறதுக்கு இந்த மாதிரி ஒன்றா வதக்கி அரைக்கும் பொழுது நல்ல க்ரீமியாக திக்காக இருக்கும் கிரேவி சாப்பிட்றதுக்கு. இது கொஞ்சம் வதங்கட்டும். அப்புறமா தேங்காய் ஒரு 2 துண்டு அளவுக்கு தேங்காவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப அதிகமாக தேங்காய் சேர்க்க வேணாம், இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து இந்த எண்ணெயில் லைட்டாக வதக்கிட்டு இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சோம்பு அதையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து அரைக்கும் பொழுது இன்னும் நல்ல வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நான் பொடி வந்து இதில் சேர்த்து அரைச்சிக்கிறதுக்காக சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் 1/2 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போ அதே பேன்லேயே காய்கறி வதக்குற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கும் கேப்சிகமும் சேர்த்து இந்த கிரேவி செய்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரெஷ் உருளைக்கிழங்கு, வேக வச்சது கிடையாது. அதை வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் வதங்கினதும். கேப்சிகமும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கினாலே போதும், வதங்கினா போதும். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இப்போ சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி பூரி தோசைக்கெல்லாம் சைடிஷாக சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஈஸியாகவும் செஞ்சிடலாம், நல்லா க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி இப்போ இதில் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கிரேவி வந்து நல்லா திக்காக வேணும் அப்படின்னா தண்ணி அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம கொஞ்சம் கடைசியாக கரம் மசாலா சேர்க்கும் பொழுது இன்னும் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த காய்கறி மசாலா வாட போகிற அளவுக்கு காய்கறி நல்லா குக் ஆகிற அளவுக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும். மூடி வச்சுட்டு இடையில மட்டும் ஒரு 2 வாட்டி கலந்து விட்டுக்கலாம். அப்பப்போ நல்லா குக் ஆகிடுச்சு அப்படின்னா கிரேவி ரெடி ஆகிடும். எண்ணெயெல்லாம் மேலே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். காய்கறியுமே நல்லா குக் ஆகிருக்கு. கிரேவி நல்லா திக்காக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா வாசனையோடு ஃபைனலாக மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி இலைகளை தூவிட்டோம் அப்படின்னா கிரேவி ரெடி. சூப்பராக இருக்குங்க, செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.